ஸோ ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு பீஸ்ட் கேமர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான கேஷ் ஸ்குவாட் மேட்ச் தான். ரேங்க்டெல்லாம் இல்லை, சும்மா தான் போகணும். கே வேலோலாம் போகும் மேட்ச். என் அண்ணன் இன்னொரு கேர்ள் வந்தால் பட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ஆம்பளைன்னு. ஓகே, நானும் ஆம்பளை தான். கேர்ள் கேரக்டர் வச்சோடனே ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. பைத்தியம் கேட்கவே மாட்டாங்க. எங்கள் குரூப்பில் ஒரு பொண்ணு வந்தா, அதனால தான் நான் மேட்ச்குள்ளேயே போனேன், எல்லாம் போயிருக்கவே மாட்டேன். ஓகே கைஸ், லைக் பண்ணவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷமீரோட ஐடி வேணுன்னா சொல்லுங்கள். ஷமீர் நல்லா விளையாடுவான், அவனோட கேம் பிளே வேணுன்னா சொல்லுங்கள். எப்படியாச்சும் அவன் கேம் பிளே போட்டுரு, உள்ளே போ உள்ளே அடிச்சிடுவான். ஆனால் என்ன ரிவ்யூ பண்ணிவிடுவாங்க, விடாதீங்க. வேற லெவலாக போக மாதிரி லாஸ்ட்டாக நானே அவுட் ஆகிடுவேன், பாருங்கள். ஓகே கைஸ், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனும் அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன அவுட் ஆகிடுவான், சிங்கக்குட்டி அவுட் ஆகிட்டானா அப்படின்னு நான் கேட்பேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னானாலும் என்ன சிங்கம் தான், எலி இல்லையா, என்ன சிங்கம் தான். கைஸ் லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாரி காய்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன தம்பி தான் பக்கத்தில் உட்காந்துருந்தா, அவங்க அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டான். இப்போ ப்ராப்ளம் இல்லை, கதவை சாத்திட்டேன். கே லைக் பண்ணவங்களா லைக் பண்ணிடுங்க. கே வேறு லெவலாக போகுது மச்சி, லைக் பண்ணி விட்ருங்கண்ணே ப்ளீஸ். இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ஆளில் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், வேற லெவலாக போகுது மேட்ச்சு. ஹெட் ஷாட்டு விழவே விழாது, சான்ஸே இல்லை. ஆனால் இந்த மேட்ச் எப்படியாச்சு விட்டு அடிச்சிடுவோம், பாருங்கள், வெயிட் பண்ணி. ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண, அவங்க அந்த இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஒன் வர்சஸ் ஒன் வரீங்களா என் கூட? நீங்கள் தானே சொல்கிறீங்க உன்னோட நான் நல்லா பெட்டராக ப்ளே பண்ண வேண்டான்னு. ஒரு மயிரும் ஹெட்ஷாட் இல்லை, பார்க்கலாம். நான் பிசியில் விளையாடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எனக்கு லேப்டாப் வரப்போகுது, பிசியில் விளையாட போகிறேன். இப்போ இல்லை, ஃப்ளைட்டு போடுவாங்களோ அப்போ தான். ஓகே லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க. என் பேண்டா குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பேண்டாவை பார்த்தீங்கன்னா அந்த பேரை நீங்கள் நோட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை என்ன எழுதியிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலைலாம் போகுது மேட்ச்சு. என் அண்ணன் செம்மையாக ஆடி வாங்கிட்டான், லாஸ்டில் கில் எடுத்துருவேன். கே M4 எவன் எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்கிட்டே போகிறேன் நான். ஆனால் M4 எவன்லாம் எடுத்தா பக்கு பாருங்கள் பக்கு. அதனால் இந்த கண்ணை மாற்றிட்டு அந்த கண்ணை கொடுத்துட்டு, அப்புறம் இந்த கண்ணை கொடுத்துட்டு அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு என் அண்ணக்கிட்ட கொடுத்தா, என் அண்ணன் வேணான்னு சொல்லிட்டான், சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொல்ல மாட்டேன், கேர்ள் கேரக்டர் வச்சு விளையாட்டா, பாய் கேரக்டர் வச்சு விளையாட்டா, இங்கே யாரும் சொல்லவே மாட்டேங்க. சொல்லுங்கள், நான் அதே மாதிரி பண்ணுறேன். எனக்கு கேர்ள் கேரக்டர் வச்சு விளையாடும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது, சரியாக மூவ்மெண்ட் ஸ்பீடு நல்லா இருக்குது. ஓகே கைஸ், லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேம் பிளே வேணுன்னா சொல்லுங்கள். அப்புறம் ஐடி வேணுன்னா சொல்லுங்கள், என் அண்ணன் ஐடி தரேன், அப்புறம் இஜ்வான் ஐடி தரேன், நிறையா ஐடி இருக்குது, நான் கொடுக்குறேன். இந்த உட்காந்து போடு சாத்தவனே.
ரெண்டு அடி போட்டேன், தம்பி ஓரமாக போய் தின்ட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டேன், செத்து போயிட்டேன். ஓகே, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை போல இருக்கு. அந்த லூட்டெல்லாம் அடித்தது போல் ஹெல்மெட் போட்டு தான் இருக்கு. ஓகே, வேற லெவலில் போகுது மேட்ச்சு. ஷார்ட் கன்னை வச்சு ஹெட்ஷாட் அடிக்கலாம்னு பார்க்கலாம், இல்லவே மாட்டேங்குது. எனக்கு என்னென்னு தெரில, பக்கன் என்னென்னு தெரில, எப்பவும் இது நடக்கவே நடக்காது. என்னென்னு தெரில, அது வந்து நான் ஃபஸ்ட்டு பஸ் உள்ளே போகக்குள்ளே வீடெல்லாம் எனக்கு காணாமல் போயிடுது. அந்த வீடுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் சில டைம் மாட்டிக்கிறேன். அதை வீடியோவாக நான் போட மாட்டேன். அப்போல்லாம் நான் வீடியோ போட்டு போட்டு போர் ஆகிட்டு அப்புறம் சும்மா விளையாடக்குள்ள தான் மாட்டிப்பேன். அது என்னென்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், சாரி காஸ், கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். ஏன்னா எங்கள் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் எவ்வளோ போகுது. ஹெட்ஷாட்னா வேணும் காய்ஸ், ஒரு ஹெட்ஷாட்னா வேணும். லாஸ்ட்டில் எனக்கு அந்த கில் மட்டும் கிடைக்கல. கே எல்லாம் ஹெட்ஷாட்லாம் வேணும் காய்ஸ். பாருங்கள், இப்போ நான் 900 சோதனைகள் தான் சொல்லணும். கில் போயிட்டதுக்கப்புறம் டவர் கிடைக்குது, அதுதான். கடைசி வரைக்கும் நல்லா விளையாடுவோம். இப்போ தான் லாஸ்ட்டு கில்லே 50 ரூபாய்க்கெல்லாமா நானே முடித்தேன். ஹெட்ஷாட்லாம் இல்லை, சாதாரண கில் தான். டீ வேற லெவலாக போகுது மேட்ச்சு. இப்போ லைக் பண்ணி விட்ருங்க, நான் தான் ஆச்சான். லைக் பண்ணி மட்டும் விட்ருங்க. நான் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஜூமிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். லாஸ்ட் கேள் பண்ணிட்டு ஸ்கோப் போட்டே இருங்க, போயா வாங்கக்குள்ளே வேற லெவலாக இருக்கும். இப்போ கில் எடுத்துட்டேன்னா வேற லெவல் கில்ல பாருங்க. போயா வாங்கக்குள்ளே ஸ்கோ ஜூமிங் ஆன மாதிரி தெரியுதோ, அதுவும் நம்ம ராஜச்சந்த் தந்திரமே. எந்த யூடியூபரும் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ டாட்டா, பை பாய், லவ் யூ. கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, சாரி. இன்னொரு தாட்டி நான் லென்த்தாக போகாத மாதிரி எப்படியாச்சும் கை காலை பிடிச்சி யாராச்சு எப்படியாச்சு கொஞ்சம் சின்னதாக போட பார்க்குறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ என்ன சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய், லவ் யூ. லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டனை ஆல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா.